மை ஹாபி அப்படிங்கிற போயமுடைய கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நான் மகாலக்ஷ்மி ஸ்டாண்டர்ட் எயிட்டில் இருக்கக்கூடிய போயம் இது first question, what is the hobby of the poet? இந்த போயமை பொறுத்த வரைக்கும் உடைய hobby என்ன ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவார் அப்படின்னா hobby ஹாபி ஆஃப் தி is இஸ் ரீடிங் கொஷின்லேருந்து ஆன்சர் எடுத்துக்கிறோம் வாட் இட் ஆர்ஜர் மீன் ஆர்ஜர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் கேட்டிருக்காங்க ஆர்ஜர் மீன்ஸ் ஓப்பன் ஓப்பனாகி இருக்கிறது கேன் தி போயிட் ஃப்ளை வித்தவுட் விங்ஸ் இறகுகள் இல்லாமல் போயிட்டால் பறக்க முடியுமா அப்படின்னா எஸ் என்னுடைய அசெப்ஷன் வந்து எஸ் அப்படின்னு சொல்கிறேன் போயிட் கேன் fly வித்தவுட் விங்ஸ் yes. through his ரீடிங் habit. அந்த ரீடிங் ஹேபிட் இருக்கிறதுனால அப்படியே இறகுகளை இல்லாமல் ஒரு பறக்க முடியும் வாட் கேன் சில்ட்ரன் டூ டு சொசைட்டி இஃப் தே ரீட் அவங்க குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா சொசைட்டிக்கு அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் கேன் கன்ஸ்ட்ரக்ட் அ விற்கிற சொசைட்டி இஃப் தே ரீட் விக்கிற சொசைட்டினா ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான ரொம்ப வளர்ச்சி அடைந்த ஒரு சொசைட்டியை வந்து குழந்தைங்களால் க்ரியேட் பண்ண முடியும் அவங்களுக்கு ரீடிங் அப்படிங்கிற ஹேபிட் இருந்தால் வாட் இஸ் அ தீம் ஆஃப் தி போயம் இந்த போயமுடைய தீம் என்ன அப்படின்னா த தீம் ஆஃப் தி போயம் எஸ் ரீட் டு கன்ஸ்ட்ரக்ட் அ விக்கிற சொசைட்டி அண்ட் சக்ஸீடு இன்டிவிஜுவலி சொசைட்டியையும் பெருசாக கொண்டு வரலாம் இண்டிவிஜுவலும் தனித்தனியாகவும் அவங்களுடைய வளர்ச்சியில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றது இந்த போயமுடைய தீம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டேக் கேர்